வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நித்துஸ் லைஃப் ஸ்டைலில் நம்ம வந்து பாலக் பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஹெல்த்தியாக மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். பாலக்கீரை வந்து ஒரு கட்டை வந்து நல்லா ஸ்டெம்மெல்லாம் எடுத்துகிட்டு லீஃபாக வந்து பிச்சு வச்சுருக்கேன். நல்லா தண்ணி போட்டு அலசி வச்சுருக்கேன். அது கூட வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு பெரிய பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், காரம் வேண்டான்னா. இதை நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் தண்ணி ஊற்றாமல். கோதுமை மாவு 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஓமம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரணம் ஆகிறதுக்காக கீரை செய்கிறோம் இல்லையா, அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போது கீரை, இஞ்சி, அப்புறமேட்டு பச்சை மிளகா இதெல்லாத்தையும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக தண்ணி தெளித்து வேணும்னா, ஏன்னா அலசி வச்சுருக்கும் போது அதில் ஈரம் இருக்கும், வேணும்னா லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மையாக அரைச்சிடுங்க, சுத்தமாக அந்த இது இல்லாமல். இப்போ அரைச்சி சேர்க்காமல் நீங்கள் சாப் பண்ணி நல்லா குட்டியாக வெட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி சேர்க்கும்போது அது தட்டுப்படாது, ஸோ பிள்ளைங்கள்லாம் ஈஸியாக சாப்பிடுவாங்க. அதனால் நான் கிரைண்ட் பண்ணி செய்கிறேன். இப்போது சப்பாத்தி மாவு நல்லா நான் ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் உப்பும் ஓமமும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த கீரை பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நம்ம நல்லா ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைன்னா இதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து தண்ணியே சேர்க்கலை. அந்த கீரையிலேருந்து அந்த ஈரப்பதமே இப்போ நான் எடுத்திருக்க சப்பாத்தி மாவு அளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ இந்த மாவு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற விடலாம். நல்லா க்ளோஸ் பண்ணி ஊற விடுங்க. ட்ரை ஆகிடும்னு ஒரு பயம் இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் மேலே ஊற்றி நல்லா கவர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட்டில் விடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஸ்பில் பண்ணி நல்லா ஊற விட்டுட்டேன். இன்னொரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறம் பராத்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது நல்லா 15 to 20 மினிட்ஸ் நான் வந்து நல்லா ஊற விட்டுட்டேன். பாருங்கள், மாவு செம்ம சாஃப்டாக இருக்குது. திரும்பவும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு பால்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்தி பராத்தா வந்து சப்பாத்தி அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் திக்காக செய்ய போகிறோம். அதனால் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி போர்ஷனாக பிரித்து பால் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம செய்யலாம். இந்த மாதிரி லைட்டாக மாவு தூவிக்கோங்க, இதை ஒட்டாமல் நல்லா செய்ய வரும். இப்படி செஞ்சுட்டு நம்ம பராத்தா செய்யலாம். ரொம்ப பொறுமையாக செய்யுங்க, ஏன்னா நம்ம உள்ளே வந்து அந்த மிக்ஸ் சேர்த்துருக்கோம். அதனால் லைட்டாக வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஸோ பிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக திருப்பி நல்லா மாவு தூவிட்டு நம்ம இந்த மாதிரி பரோட்டா செஞ்சுக்கலாம். திக்னஸ் வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் நல்லா மெலிசாக வேணுனாலும் செய்யலாம், திக்காக வேணுனாலும் செஞ்சுக்கலாம். மாதிரி பொறுமையாக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு நம்ம அப்புறம் தவாவில் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பராத்தாஸையும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு செஞ்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பராத்தாஸ் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. திக்னஸ் பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ரெடியாக வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது அடுப்பில் நம்ம தவா வச்சுட்டு லைட்டாக நான் இதில் கீ அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய் தான் பட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஆயில் தான் வேணும்னாலும் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு பராத்தாவை ஆட் பண்ணி நம்ம சுடலாம். நல்லா வேகட்டும், ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், பட் இருந்தாலும் அடிக்கடி திருப்பி மட்டும் விட்டுக்கோங்க.
மேலேயே லைட்டாக நான் நெய் தேய்ச்சிக்கிறேன். நெய் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கும். பெரியவங்க நீங்கள் வந்து ஆயில் கூட அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து ஹெல்த்தியாகவும் இல்லாமல் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நெய் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக. இந்த மாதிரி பொறுமையாக ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி நம்ம திருப்பி விடணும். இப்போது திருப்பினோடனே பாருங்கள் லைட்டாக ப்ரௌனாக சேஞ்ச் ஆகுது. இதிலே நல்லாவே வெந்துடும். நம்ம ஒரு 2-1 மினிட்க்கு ஒன்ஸ் வந்து திருப்பி திருப்பி ஒரு 3-4 டைம் பண்ணோன்னாலே நல்லா வெந்துடும். என் பையனுக்கு கீ பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இன்றைக்கி கீயில் பண்ணி காமிச்சிருக்கேன். பெரியவங்க உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து ஆயிலே அப்ளை பண்ணிக்கலாம். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு அதில் கீரை நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அது கலர்ஃபுல்லாக இருக்கும் போது அவங்களுக்கு இது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. நமக்குமே எப்போவுமே சப்பாத்தி இதுவே செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப போரிங்காக இருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது பராத்தா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான பாலக் பரோத்தா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பாலக் பராத்தா ரெடி ஆகிடுச்சு. இது கூட தக்காளி தொக்கு, ரைத்தா இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுங்க. பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம், ஜீரண பிரச்சனையே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.